ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போனால் எனக்கு வந்து ஒரு ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எதை பற்றினா கண்ணம்மா சீரியல், அதாவது பாரதி கண்ணம்மான் விஜய் டிவியில் ஒரு சீரியல் போயிட்டுருக்கு. அந்த சீரியல் வச்சுட்டு எல்லா இன்ஸ்டாகிராம்லேருந்து எதை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் எல்லாம் அதை பற்றி மீம்ஸ் தான் வருது. சரி, அதை பற்றி நம்மளும் சும்மா ஒரு வீடியோ போடலாம் இருந்தால் போட்டுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். டாப் ட்ரெண்டிங்கில் இருக்க சீரியல் எதுவும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாரதி கண்ணம் தான் டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதனால எல்லாம் இதில் ஏன் என்ன ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, அந்த பாரதி கண்ணம்மான்றவங்க வந்து பாரதி கிட்டே வந்து சண்டை போட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே சண்டை போட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்துடுறாங்க. வந்தவங்க நடக்கிறாங்க ஒரு வாரமாக சீரியலில் இது நட அவங்க நடக்கிறத மட்டும் தான் காட்டிகிட்டே இருக்காங்க. அடுத்த இந்த எபிசோடு எதுவும் வரல, நடக்கிறதே வச்சு காட்டுருந்தேன். எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன ட்ரோல் பண்ணுறாங்க வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரோல் என்னம்மா இந்த பக்கம் கிம்மு கேட்குறாரு, யார்கிட்ட கண்ணம்மா கிட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க என் புருஷன் சந்தேகப்பட்டுட்டான், அதான் இதுதான் கிம் இங்கேருந்து நார்த் கொரியாவுக்கு போயிட்டு அங்கே நடந்தே போயிருக்காங்க. அந்த அளவுக்கு கலாய்க்கிறாங்க. வச்சு இன்ஸ்டாகிராமில் இந்த போஸ்ட் பார்த்தேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அங்கே அடுத்துக்காக வைப்பாங்க. அந்த கண்ணம்மாவை தேட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து எங்கே உட்காந்து அந்த தள்ளு வண்டி பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவர் முன்னாடிக்கார் பார்த்தாலே ஸ்ட்ரெயிட்டாகவே தெரியும். அது வந்து தெரியாமல் கண்டுபிடிக்காமல் அவரும் போயிடுறாரு. அதை ட்ரோல் பண்ணி போட்டிருக்காங்க. அவங்க உட்காந்துருக்கிறது உங்களுக்கு தெரியலை அப்படி தானே அப்படின்னு வியூவர்ஸ் கேட்குறாங்க. யார்கிட்ட தேடி வந்தவர்கிட்ட. அடுத்த ட்ரோல் பார்க்கலாம். நடந்துருந்து எங்கே போயிட்டாங்க, வந்து கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கே போயிட்டாங்க சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது. அதனால தோனியும் ரோஹித்தும் பேசிட்டு கை கொடுத்துருக்காங்க. அப்போ நடுவில் வராங்க கண்ணம்மா, நடுவில் வர மாதிரி எடிட் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க ஓரமாப்பை விளையாடுங்கப்பா, நான் நடுவில் நடந்து தெரியலான்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ட்ரோல் பார்க்கலாம். ஆந்திராவிலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு ரூட்டே கண்டுபிடிச்சிருக்காங்க. கூகுள் மேப்பில் பார்த்தா கண்ணம்மா நடந்து வந்த வழி தான் இருக்காது. ஒரு வெறும் 2 மணி 20 நிமிஷத்தில் வழியே போட்டாங்க கண்ணம்மா ஃபோட்டோ போட்டு கூகுள் மேப்லேயும் கண்ணம்மா. வாங்க அடுத்து பார்ப்போம். ஒரு வாரமாக டங்கு டங்கு நடக்கிறான், ஆனால் எங்கே நடக்கிறான்னு தான் தெரியல. எங்கள் மா மேடு பள்ளம் எதுவும் ஒரு வாரமாக நடந்துகிட்டே இருக்காங்க, வச்சு செய்கிறாங்க ட்ரோலில். அடுத்த ட்ரோல் பார்க்கலாம். எல்லாம் இது வந்து எல்லோரும் வீட்லேயே இருக்க ட்ரோல் நடக்கிறது தான். கண்ணம்மா சீரியல் பார்த்துருக்கேன், யாருக்கு நிறைய பேர் இருந்தால் அவங்க வீட்டில் தெரியும். அவங்க அம்மா வந்து அந்த அவங்க அந்த இடத்துல வந்து பேசும்போது வெறி ஆகிடுவாங்க. வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப டென்ஷன், அவனை விடாதீங்க அவனை கொள்ளு அந்தமாரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த பசங்களை என்னமே பசங்களாக இப்படா ரியாக்ஷன் இவ்வளோ தான் கம்மன் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தான் இருப்போம். நெக்ஸ்ட் ட்ரோல் பார்க்கலாம். ஃபைனலி கண்ணம்மா ரீச்சுட்டு கைலாசா இருக்கிறதுலேயே வெறுத்தனமான ட்ரோலுங்க. சத்தியமாக சொல்கிறேன், கைலாசாக்கே போயிட்டாங்களா, இது நடக்க ஆரம்பிச்சு கடல் கடந்து போயிட்டாங்க. எங்கே இருக்குன்னே தெரியல கைலாசா இது வரைக்கும், ஆனால் இவங்க கண்டுபிடிச்சி போயிருக்காங்க. அடுத்த ட்ரோல் பார்க்கலாம். சார் வந்து கண்ணம்மா ஃபாலோ பண்ணிட்டு பாட்டே பாட்டு போடுவார். மொத்தையில் நீயும் போன அறிஞ்சாயமான் பாட்டு பின்னாடியே போகிறார். நெக்ஸ்ட் ட்ரோல் பார்க்கலாம். ஜோக்கரில் கண்ணம்மா, ஸ்பேஸில் கண்ணம்மா. இந்த கண்ணம்மா யாருன்னு தெரியலையே, தெரியாதவங்களாம் இதான் நிலமைங்க. இப்போ வந்து வந்து சீரியல் பார்க்குறவங்க வந்து டக்குனு பேசணும், கண்ணம்மா எப்படி பாவம் என்ன அந்த ரோல் நடந்து ஒரு வீடு கூட கிடைக்கலையே அப்படின்னு. என் வீட்டில் வந்து தங்குன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்தளவு ஃபேன்ஸ் வெறுத்தனமாக இருக்காங்க. இந்த கண்ணம்மா சீரியல்லாம் பார்க்காதவங்கிட்ட போய்ட்டு கண்ணம்மாவை தெரியாதா போட்டு பட்டு பட்டு அடிக்கிறதுக்கு எதாவது நடந்துட்டு தாங்க இருக்கு. அங்கே அடுத்து பார்ப்போம். கண்ணம்மா நிலாவுக்கே போயிட்டாங்க, நடக்க ஆரம்பித்து நிலாவுக்கே போயிட்டாங்க. அடுத்த ட்ரோல், விராகல்ஸ் காட்டுக்கு கூட விட்டு வைக்கலையா, அவர் பாவம் எங்கேயோ புழு விழுந்து போட்டு சாப்பிட்டுப்பாரு. அவருக்கிட்டையும் போய் அவரே டார்ச்சர் பண்ணுறாங்க, என்ன நியாயம். நெக்ஸ்ட்டு கனடா வந்து குடியுரிமை தர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து கனடாவுக்கு நடந்து போயிருக்காங்க. அங்கே வந்து அவர் அந்த நாட்டோட பிரச்சனைலேருந்து உங்களுக்கு குடியுரிமை தரம்னு சொல்லிட்டு அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கண்ணம்மா வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. உலகத்தையே ரொம்ப நாள் ரொம்ப தூரம் நடந்த பின்பணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்ப்போம். என்னம்மா சின்னம்மா வருவாங்கன்னு பார்த்தா கண்ணம்மா வந்து நிற்கிறாங்க. ஓபிஎஸ் நம்ம முதலமைச்சர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறது தெரில. இது வந்து ஸ்பைடர்மேன் பார்த்து தங்கச்சி ஓரமாக நடந்து போ, பார்த்து போ தங்கச்சி பின்னாடி அந்த பஸ்ஸில் இருக்கும் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுறீங்க, ஹாலிவுட்டில் ஆரம்பிச்சு ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாங்க. அடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன் தான் இந்த வீடியோ பண்ணேன். யாரும் மனசு கஷ்டப்படுறதுக்கான நோக்கமும் இல்லை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் இந்த கண்ணம்மா சீரியல் வந்து புதுசாக பார்க்கும்போது வந்து இது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் இந்த சீரியல் எப்படி இருக்கணும் ஒரு சும்மா ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய். கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ.